ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துருவ் சேனல். இனி நம்ம குழந்தைங்க குர்குரே சிப்ஸ்னு கேட்டால் கடைகளுக்கு போய் வாங்கி கொடுக்க வேணாங்க, இந்த மாதிரி வீட்டிலையே சுலபமாக செய்து கொடுங்க. வெறும் ரெண்டே பொருள் போதும். ஒரு தடவை செய்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களே இதை செய்து கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அவல் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து எடுத்துருக்கிறது சம்பா அவல், அது வந்து கலர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் ஒயிட் கலர் அவலாக எடுத்துருந்தீங்கன்னா குர்குரே மாதிரியே கலர் கிடைக்கும் நமக்கு. இப்போ அவலை வந்து இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதோடவே அரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். வறுத்த அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அவல் எடுத்த அதே கப்பில் அரை கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம இதோடவே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்தா போதும். இந்த மாவுக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசியெல்லாம் எடுத்தால் அதே கப்பில் தான் 1.25 அளவு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி வந்து கொதி வரணும். இதோடவே 1 டீஸ்பூன் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம இதோட எண்ணெய் சேர்க்கறதுனால ஸ்நாக்ஸ் வந்து நல்லா மொறு மொறுன்னு கிடைக்குங்க. இப்போ தண்ணி நல்லா கொதி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவை வந்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கட்டி எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாவு வந்து இடியாப்ப மாவு பதத்துக்கு வரணுங்க. இது இப்போ நம்ம கலந்து விடும்போது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருக்கும். இது நல்லா ஆறி வரும்போது இடியாப்ப மாவு பதத்துக்கு வந்துடும். இந்த மாவை நம்ம நல்லா வேக வச்சு எடுக்கிறதுனால நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும். குர்குரே எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ மாவு வந்து நல்லா பிசைஞ்சி எடுத்ததும் இதை கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே ஆற விட்டுறலாம். மாவு நல்லா ஆறி வந்ததும் அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம பிசைஞ்சி எடுத்துக்கணும். இப்போ மாவு நல்லா ஆறி வந்துடுச்சுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு இறுக்கமாக இருக்குன்னு. இது வந்து இடியாப்ப மாவு பதத்துக்கு இருக்குது. இப்போ இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெய் சேர்த்து பண்ணுறதுனால கையில் ஒட்டாமல் வரும். மறுபடியும் மாவு நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு உருட்டி எடுத்துக்கோங்க. சின்னதாக உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஒரு சின்ன கத்தியோ இல்லாத ஸ்பூனோ வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மாவையுமே நம்ம உருட்டி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை உருட்டி எடுக்கிற டைமில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க அடுப்பில். எண்ணெய் சூடானதும் இப்போ நம்ம உருட்டி வச்சுருந்த மாவு எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். இந்த மாவை வந்து எண்ணெயில் நம்ம சேர்த்த உடனே கலந்து விடக்கூடாதுங்க. அப்படி கலந்து விட்டோன்னா அது ஆப்பையோடவே ஒட்டி வந்துடும். இதோட மேலே வந்து வெந்து வந்ததும் அதுவாகவே தனித்தனியாக பிரிஞ்சு வரும். அப்படி ஒன்று ரெண்டு சேர்ந்து இருந்ததுன்னா நம்ம ஆப்பையை வச்சு லைட்டாக பிரித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி பிரித்து விட்டுக்கோங்க சேர்ந்து இருக்கிறத. இதுக்கு தீ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே தான் எரியணும். இது பபிள்ஸ் எல்லாம் அடங்கி வந்ததும் நல்லா வெந்து வந்துடும். இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இது நல்லா வெந்து வந்துடுச்சு. இதே மாதிரி எல்லா மாவையுமே எண்ணெயில் போட்டு நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு மசாலுக்கு வந்து 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு வச்சுருந்தது மேலே இந்த மசாலா தூவி எடுத்துக்கலாம். நீங்கள் வெள்ளை அவல்ல பண்ணும்போது இதோட கலர் வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போது நம்மளோட சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி குழந்தைங்களுக்கு வீட்டில் செய்து கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.